ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அத்தூர் தமிழ் மோட்டிவேஷன் சேனல். நான் உங்கள் சொல்லுவோம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம் ஸ்பைசிஸ் வந்து பண்ணிங்கன்னா எப்படி இருக்கும். ஸோ என்னென்ன ஸ்பைசிஸ்லாம் நிறையா லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்தேன். ஸோ இதில் நிறையா என்னென்ன இருக்குது, ஸோ அதெல்லாம் இதெல்லாம் முக்கியமானது, அதை பண்ணலான்னு சொல்லி பேசியிருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ். ஸோ ஸ்நாக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அட்டர் பேக்கிங்கில் ஸ்நாக்ஸ்லாம் என்னென்ன பண்ணலாம், ஸோ அதிலலாம் எப்படி இருக்கும்னு சொல்லி நான் வந்து ஒரு ஜஸ்ட் வந்து அதோட விளக்கங்கள் மட்டும் கொடுக்குறேன். ஸோ ஸ்நாக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நிறையா இருக்குது. இதில் வேர்க்கடலை மிக்சர், இது வந்து பார்த்திங்கன்னா பச்சைப்பட்டாணி, ஸோ அந்த இந்த மாதிரியான ஐட்டங்கள்ஸ் ஃபுல்லாக நிறையா இருக்குது. உப்பு கடலை இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் ஐட்டத்தில் வரும். அது இல்லாமல் நட்ஸ் ஐட்டமும் அதில் வந்து அடங்கும், ஏன்னா அதுவும் சாப்பிட்ற பொருள் தான். பேரிச்சம்பழம், செர்ரி பழம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முந்திரி, ஏன்னா முந்திரியும் வந்து ஃப்ரைட் பண்ணிலாம் சேல்ஸ் பண்ணுறாங்க. ஃப்ரை பண்ணி உப்பு காரம் போட்டு நல்லா ஸ்பைஸியாக சைடிஸுக்கு சரக்குக்கு சைடிஸ் கொடுக்குற மாதிரி அதெல்லாம் நிறையெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுவும் பண்ணிக்கிட்டுருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கல்லையிலே பார்த்திங்கன்னா மூணு விதம் இருக்குது. ஆயில் கல்லை இருக்குது, எதுவுமே போடாத வெறும் கல்லை இருக்குது, மசாலா போட்டு மசாலா கல்லை இருக்குது. இது ஒரு கடலை, ஒரு நிலக்கடலையிலே மூணு ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ மூணு ஐட்டம், ஸோ அதை விட்டுக்கிட்டிங்கன்னா பச்சைப்பட்டாணி, மஞ்சள் கலரில் ஒரு பச்சைப்பட்டாணி இருக்குது, சாரி மஞ்சள் கலரில் ஒரு பட்டாணி இருக்குது அதுவும் பண்ணலாம், பச்சை கலரில் ஒரு பட்டாணி இருக்குது அதுவும் பண்ணலாம். பச்சையும் இல்லாமல் மஞ்சையும் இல்லாமல், சாரி அது இன்பிட்டுவின் நடுவில் வேறு ஒரு பட்டாணி இருக்குது அதுவும் பண்ணிகிட்ருக்காங்க நிறைய பேர். ஸோ பட்டாணி ஐட்டத்தில் அதுவும் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காரக்கடலை, காரக்கடலையும் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்பைசிஸ் இதெல்லாம் இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டத்தில் வந்துடும். மிக்சர் பண்ணுறாங்க, மிக்சர் வெறும் பூந்தி மட்டும் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டத்தில் வந்துடும். நீங்கள் ஸ்நாக்ஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். இது வந்து இதில் என்ன மைனஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டாக் வச்சு நீங்கள் பண்ண முடியாது. குறிப்பிட்ட டேட்டுக்குள்ளே அது எக்ஸ்பைரி ஆகும், 20 days தான் நினைக்கிறேன் அதுக்குள்ளே எக்ஸ்பைரி ஆகிடும். நீங்கள் மேக் பண்ணி அதை பேக் பண்ணி நீங்கள் கரெக்டாக கொண்டு போய் கொடுக்கணும். ஸோ நீங்களே மேக் பண்ணுறது உங்களோட திறமை. நீங்கள் வாங்கி பண்ணுறது நல்ல கடையாக பார்த்து வாங்கணும், அவங்க எப்போ மேக் பண்ணாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வாங்கணும். அது இல்லாமல் நீங்கள் வந்து அந்த எக்ஸ்பைரிலாம் கரெக்டாக மென்ஷன் பண்ணணும், இல்லைன்னா அது ரிட்டர்ன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏதாவது ஸ்மெல் இருக்கக்கூடாது. ஆயிலெலாம் கரெக்டாக யூஸ் பண்ணுற கடையாக பார்த்து நல்லா பர்ஃபெக்டாக வாங்குங்க. இதில் ஸ்நாக்ஸில் பார்த்திங்கன்னா நல்லா சைடிஸ் கடை தான், நல்லா ஒயின் ஷாப் சரௌண்டிங்கில் இருக்கிற கடைகளெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா அற்புதமான ஒரு வியாபாரம் நடக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்நாக்ஸை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே பண்ணலாம். ஸ்நாக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நஷ்டம் கிடையாது. திங்கிற பொருளை பொறுத்த வரைக்கும் மக்கள் சாப்பிட்றதுக்கு ரொம்ப பேர் அலைச்சலாக அலைவாங்க போல இருக்குது. ஸோ அவ்வளோ மக்கள் இருக்காங்க, இப்போ குடியாளர்கள் நிறையா பேர் ஆகிட்டாங்க ஏகப்பட்ட. ஸோ இப்போ யாருக்கு வியாபாரம் இல்லைதோ இல்லையோ, இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்ல வியாபாரம் தான், நல்ல என்ன அந்த சின்ன சின்ன பொட்டி கடைங்களுக்கெல்லாம் நல்ல வியாபாரம் இருக்குது. ஓகேங்களா, சரி கவர்மெண்ட்னால நமக்கும் ஒரு பெனிஃபிட் இருக்குதுன்னு நினச்சிக்க வேண்டியதான். என்ன பண்ணுறது, நம்ம தொழிலில் நடக்கணுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்நாக்ஸ் ஐட்டத்தை பற்றி பேசியாச்சு. இன்னும் அட்டை பேக்கிங்கில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோக்களில் நிறைய பார்க்கலாம். வாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பை.